பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அப்படியே கீழே போட்டுடுறாங்க, போட்டு அவங்களுடைய முயற்சி அத்தனையும் நிப்பாட்டிடுறாங்க. அந்த நிலையில் ஏன்னா அதுக்கு தான், அதுதான் உன்னதமான நிலை, அதை தான் நம்ம அடைய வேண்டிய இடங்கிற மாதிரி நினச்சி அதுக்காக போராடிக்கிட்டு இருந்தவங்க வந்து கம்ப்ளீட்டாக கைவிட்டுட்டோம்னு சொன்னால் அந்த மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சு. நாம் இப்படி தோல்வியோடு வாழ்கிறதோட பேசாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், செத்து போயிடலான்னு சொல்லி நினச்சி ஒரு மலை பாறை, நல்ல வெயில், அந்த மலை பாறையில் அப்படியே படுத்து எழும்பவே கூடாது, இப்படியே படுத்து செத்து போயிடணும். இப்போ அவருக்கு ஏதாவது முயற்சி இருக்குமா? இது இப்படி இருது, இதை இப்படி அடையணும், மனசு இப்படி வச்சுக்கிடணும், இது பண்ணணுன்ட்டு எந்த முயற்சியாவது இருக்குமா? எல்லாத்தையும் கைவிட்டுட்டு நிராகித பாணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார் அவர். அந்த நிலையில் அவர் மாற்றம் மனசு வந்து தானாக இயங்க ஆரம்பிச்சு, அப்போ நான் ஞானம் பெற்று விட்டேன்னு சொல்லி எழும்பி வந்துடுறாரு. இப்போ அகத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னான்னா யாரும் ஏற்றுக்கிட்டது கஷ்டம். அப்போ அதை நம்ம அதை வந்து அதை சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டால் தான் பயங்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று, வருத்தங்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று, வெறும் விளைவு தான், அது சம்மந்தம் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற முடிவுக்கு வர்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிவுக்கு வர முடியாது. ஒன்று இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் தான் வரணும் அல்லன்னு சொன்னால் நீங்கள் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிடணும். இதே மாதிரி தான் அந்த அரவிந்தர்னு சொல்லி ஒருத்தர், ஒரு ஞானி, எனக்கு அவருடைய ஃபிலாசபியெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது, தற்செயலாக ஏதோ அவருடைய ஒரு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன், அதில் அவர் எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிற சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அதில் போட்டிருந்தது. அவர் யாரோ ஒரு மாஸ்டர்கிட்ட பயிற்சி முயற்சிகளும் எல்லாமும் பண்ணியிருக்கிறாரு. பண்ணால் எந்த பயிற்சி முயற்சிகள் பண்ணாலும் சில அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ இவரும் அந்த அனுபவங்கள் தான் கிடைக்கவில்லை, அதை கடந்து எப்படி போகிறதுங்கிறது, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுங்கிறது தெரில. இப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால் எல்லா அனுபவங்களும் போர் அடித்து எல்லாத்தையும் தீக்கி போட்டுட்டு ஒரு வருஷம் சும்மா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா காண்றார். அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டதுன்னு சொல்லி அவருக்கே தெரில. அப்போ அவர் குருநாதரை தொடர்பு கொண்டு கேட்குறாரு, இப்போ நான் ஒரு வருஷமாக ஒன்றுமே பண்ணலை, ஆனால் எனக்கு தானாகவே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நீங்கள் தான் உங்களுடைய அருள் ஆசையினால எனக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ இவருக்கு என்னெல்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறத அவர் அந்த குருநாதர் கேட்குறாரு. அப்போ இவர் தன்னுடைய அனுபவங்கள்லாம் சொல்கிறார், எனக்கு இப்படி மனநிலை இப்படி மாறி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லார்னு சொன்னால், இப்போ உனக்கு ஏற்பட்டது எனக்கு என்ன ஏற்படலை, நான் அதைத்தான் நானே தேடிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி அவர் கைவிரிச்சிடுறாரு. அப்போ இவர் என்ன சொன்னால், அப்போ அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த இதை கொடுத்துருக்குங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுக்கிட்டார். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அப்படியே கீழே போட்டுடுறாங்க, போட்டு அவங்களுடைய முயற்சி அத்தனையும் நிப்பாட்டிடுறாங்க. அந்த நிலையில் ஏன்னா அதுக்கு தான், அதுதான் உன்னதமான நிலை, அதை தான் நம்ம அடைய வேண்டிய இடங்கிற மாதிரி நினச்சி அதுக்காக போராடிக்கிட்டு இருந்தவங்க வந்து கம்ப்ளீட்டாக கைவிட்டுட்டோம்னு சொன்னால் அந்த மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சு. இதே மாதிரி தான் நாங்கள் சேலம் வந்த புதுசில் ஒரு இளம் வயது சாமியாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் நேரில் வரைக்கும் பார்த்ததில்லை. அவர் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி ஞானம் அடையணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிராணாயமும் பண்ணால் ஞானம் கிடைக்கும்ங்கிற மாதிரி அவருக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு பாலடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத கிணறு, அதுக்குள்ளே உட்காந்து ஒரு 2 வருஷம் அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து இந்த பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். 2 வருஷம் பண்ணி எந்த பயிற்சி பண்ணாலும் எதோ அனுபவம் கிடைக்க, ஆனால் ஞானம் கிடைக்கல. ஒரு 2 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து ரிஷிகேஷ் சங்கங்கள்லாம் போய் எதோ நிறைய குருநாதர்கள்லாம் பார்த்து என்னெல்லாமோ கேட்டு பார்த்துருக்கிறார். யாரெல்லாமோ என்ன பயிற்சிகள் எல்லாமோ சொல்லியிருக்காங்க, இவர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னால், சரி நாம் நம்மளால் முடிஞ்ச முயற்சி பண்ணிட்டோம், எந்த குறையும் வைக்கல, முழு ஈடுபாடோடு பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் கிடைக்க வேண்டிய ரிசல்ட் கிடைக்கல. நாம் இப்படி தோல்வியோடு வாழ்கிறதோட பேசாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், செத்து போயிடலான்னு சொல்லி நினச்சி ஒரு மலை பாறை, நல்ல வெயில், அந்த மலை பாறையில் அப்படியே படுத்துட்டோம், எழும்பவே கூடாது, இப்படியே படுத்து செத்து போயிடணும். இப்போ அவருக்கு ஏதாவது முயற்சி இருக்குமா?
இது இப்படி இருது, இதை இப்படி அடையணும், மனசு இப்படி வச்சுக்கிடணும், இது பண்ணணுன்ட்டு எந்த முயற்சியாவது இருக்குமா? எல்லாத்தையும் கைவிட்டு நிராகத பாணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார் அவர். அந்த நிலையில் அவர் மாற்றம் மனசு வந்து தானாக இயங்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ ஞானம் பெற்று விட்டேன்னு சொல்லி எழும்பி வந்துடுறார். ஆனால் கடைசியாக அவரை பற்றி கேள்விப்பட்ட தகவல் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு ஏற்பட்ட அந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், 2 வருஷம் அந்த கிணத்துக்களை உட்காந்து பிராணாயாமம் பண்ணதுடைய விளைவாக தான் அது ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி அப்படியே அதையும் இதையும் முடிச்சு போட்டிருக்கிறார். அதுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் அப்படி முடிச்சு போட்டுக்கிட்டார். ஏன்னா அவர் வந்து ஒன்றும் பெருசாக பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணவர் இல்லை. இப்படி தான் என்னன்னு சொன்னால், எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுடுறாங்க. தங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் கீழே போட்ட நிலையில் அந்த இயக்கம் தானாக இயங்குது. அந்த மனோ இயக்கம் தானாக இயங்கும் பொழுது, அந்த மனோ இயக்கம் தானாக இயங்குறது தான் லிபரேஷன். இப்போ நாம் வந்து நிறைய ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு லாஜிக்கலாக சில அணுகுமுறையினால் இந்த பக்கம் ஒன்றுமே செய்ய வேண்டியில்லைன்னு ஒரு முடிவுக்கு வரோம். ஆனால் அவங்க யாரும் அப்படி அந்த மாதிரி லாஜிக்கலாக பயன்படுத்தியெல்லாம் முடிவுக்கு வரல. ஏன்னா அதுக்கு மேலே போக முடியலை, வேறு வழி இல்லைன்னு சொல்லி அப்படியே தூக்கிக்கிழ போட்டான். அது நீங்கள் லாஜிக்கலாக வந்தாலும் ஒன்று தான், உங்களை அறியாமல் நீங்கள் கீழே போட்டாலும் ஒன்று தான். மொத்தத்தில் வந்து இந்த அகத்தை தூக்கி கீழே போட்டுறணும் அவ்வளோதான். எல்லா ஞானிகளும் இதே மாதிரி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க என்ன அடைஞ்சோங்கிறத அவங்களுக்கு, ஏன்னா அவங்க நிறைய அதை பற்றி ஆராய்ச்சியில் ரொம்ப ஈடுபடலை. அதனால் வந்து ஏதோ ஒரு அவங்களா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அது ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த விளக்கம் வந்து அவங்க அடைஞ்ச நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால தான் நிறையா ஞானிகள் அதனால் உருவாக முடியலை. மற்றபடி இது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சராசரியாக எல்லோரும் தெரிஞ்சிட வேண்டிய ஒரு பகிரங்கமான உண்மை அது. இது மறைச்சி வைக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இந்த அகத்தை பொறுத்த அளவில் இதெல்லாம் வெறும் ரியாக்ஷன் தான், வெறும் நிழல் தான், அங்கே நமக்கு வேலையே இல்லை, செயலில் மட்டும் பார்த்தா போதும். அப்போ அகத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், பயங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னான்னா யாரும் ஏற்றுக்கிடுறது கஷ்டம். அப்போ அதை நம்ம அதை வந்து அதை சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டால் தான், பயங்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று, வருத்தங்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று, வெறும் விளைவு தான், அது சம்மந்தம் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற முடிவுக்கு வர்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிவுக்கு வர முடியாது. ஒன்று இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் தான் வரணும், அல்லன்னு சொன்னால் நீங்கள் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிடணும். ஆனால் எல்லான்னு சொன்னால் விஷயம் ஒன்று தான், இந்த அகத்தை வந்து அது விளைவு தான், அந்த விளைவு மேலே நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது அது போக்கில் விட்டுட்டா போதும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டா போதும். இப்போ நாம் என்னென்னு சொன்னால், ஒரு நெருக்கடியில் நம்ம வரலை. அதை நாம் நேற்றைய ஒரு உதாரணம் பார்த்தோம், காரை வேகமாக ஓட்டி சடன் பிரேக் போட்டோம்னா ட்விஸ்ட் ஆகி திரும்புது. அதனால் காரை திருப்புறதுக்கு வந்து இப்படி தான் இதான் வழின்ட்டு கிடையாது. எல்லா ஞானிகளும் இப்படி தான் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டி சடன் பிரேக் அடித்த ஞானிகள் தான் எல்லாருமே, நான் உட்பட எல்லாரும் இப்படி தான். வேறு வழியே இல்லைங்கும் பொழுது பிரேக் அடித்து அந்த நேரத்தில் கொலாப்ஸ் ஆகி திரும்பிடுறது தான். ஆனால் உண்மையிலே ஸ்டீரிங் இருக்குது, நாம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்டீரிங்கை திருப்பி நல்லா திருப்பி கொண்டு வரலாம். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சதா ஒரு பொதுவான பாதை, எக்ஸப்ஷனலாக நடந்துட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஞானம் அடைஞ்சவங்க எல்லாருமே எக்ஸப்ஷனலாகவும் விதிவிலக்காகவும் இப்படி ஒரு ஏதோ ஒரு வகையில் தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.